சொல்லுங்க.
தான் மேல தவறு இல்லாதவரையும் தன்னுடைய மேல தவறு இல்லாதவரையும் எவரா இருந்தாலும் எவரை வேணாலும் ஏத்திக்கிறான். அப்புறம் என்ன பூரா பொய்யும் பிராட் நானா நீங்க எவ்வளவு பெரிய புழுவு முட்டையா இருப்பீங்க எனக்கு இப்பதான் தெரியுது. எம்மேல குற்றம் சாட்டுறீங்க பாத்தீங்களா? யாரு புழுவு இல்லாத ஒரு பொருளை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நான் சொல்றேன் கேக்குறீங்களா? சோழ நாடு இருக்குல்ல, சோழ நாட்டுல மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தார். சரி, அவரே திருவாரூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்கிறார். அதான் தைரியமா மாத்திரார் திருவாரூர். அவர் பேரு மனுநீதி சோழன். அவருடைய பிள்ளை பேரு வீதி விடங்கன்னு பேர் அவனுக்கு. அந்த பாட்டு தெரியாது எனக்கு, தெரியாதான் பாடிடுவானே. என்ன பிரச்சனைங்க? இந்த கூடையில வருவாடுன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடணுமா? அது வந்து ஸ்ரீதர் அண்ணனை கூட்டியா தான் பாடுவாரு. சொல்லுங்க நீதி மன்னரே நேரடியாக வந்து அவர்களுக்கு நீதி வழங்குவார். திடீர்னு அந்த நாள் வரையும் சத்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. வெளியில வந்து பார்த்தா ஒரு பசுமாடு கண்ணீர் மல்க ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுட்டு இருக்கு. கண்ணீர் மல்க ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுட்டு பார்த்தாரில் வந்து பண்ணுற இல்லைனா அது பசுமாடு வந்து அடிக்குது அப்படின்னு மாடு நடந்த பகுதியை பின்னோக்கி நடக்கிறார். போய் பார்த்தா அங்கே பசுவினுடைய கன்று இறந்து கிடக்கு. இறந்து கிடந்த கன்றுக்கு யாரு காரணம்னா தான் பிள்ளைதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். யாரு? அடுத்த சோழ நாட்டினுடைய முடி இளவரசர். அவன் தான் அடுத்த மன்னே. அவன் தான் காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. கூப்பிட்டாரு மன்னர் அமைச்சரே, எப்படி இந்த பசுவினுடைய கன்று இறந்ததோ அதே போல இதை இறப்பதற்கு காரணமாக இருந்தவன் இறக்கணும்னா தான் பெத்த பிள்ளமா நாட்டினுடைய அடுத்த மன்னன் எப்படி கன்று இறந்துச்சோ அதே போலவே இறக்கணும் அப்படின்னு பிள்ளைய படுக்க வச்சுட்டாரு. வீதியில படுக்க வச்சு சேனாதிபதி கூப்பிட்டாரு, வா தேர ஏடுறா அப்படின்னாரு. தேர ஏடுறான்னு சொல்லும் பொழுது அவன் பயந்து நடுங்கிறான். ஏன் கீழே இருக்கிறது இளவரசன் இல்ல ஏத்த முடியுமா? அமைச்சரை கூப்பிட்டார், படை வீரர்களை கூப்பிட்டார். எவரும் முடியாதுன்னுட்டாங்க. யாரு இதை செய்ய முடியாது? அப்படியா நீங்க எல்லாம் போங்கடா. தலைவன் ஒரு நாட்டினுடைய மன்னன் எவழியோ அவழிதான் இந்த நாட்டினுடைய குடிமக்களும். தான் பெற்ற பிள்ளை ஆகினும் தவறு செய்தால் தவறு அப்படிங்கறத எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாரு? பிள்ளைய படுக்க வச்சாரு, தேர் மேல ஏறி உட்கார்ந்தாரு. ஓட்டினா தேர சக்கரத்தை ஏத்தி பிள்ளைய கொண்டான். நீதிதான் நியாயம் சரியான முறையில் மான்குட்டி உள்ள இருக்கான்னு இதுவரை நீங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? மான்குட்டி இருக்குன்னு சொல்லிருக்கேன். அண்ணனை விட்டு தேட விட்டீங்களா? எதையுமே செய்யல. அவசியம் இல்லையே. அப்ப இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அவசியம் இல்லையே. இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம், உங்க லட்சத்தை வாய மூடுங்க. ஏய் லட்சம் வாய மூடுங்க. முதல்ல சம்பந்தமில்லாத பேசிக்கிட்டீங்க. எல்லாம் வேட்டை கர்ண தலைவியா வந்துட்டீர் சவுடாலுக்கு. போனா போதும் ஒரு போக்கா போய் பொறுப்பு கொடுத்து ஆளு அந்த அவசரத்துல பொறுப்பு கொடுத்து ஆளு மட்டும் இப்ப ரெண்டு லட்சம் போய் வந்துருச்சு. எத்தனை அடிக்கிறான்? என்ன செய்ய? வாய் முதல்ல கை போட்டு ஆம்பளை ஆம்பளை எதுத்தா என்ன ஆம்பளை எதுத்துட்டு என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். ஆம்பளை எதுக்கு எதுக்கணும்? என்ன வர நான் கேக்குறேன்? எதுக்கு எதுக்கணும்? ஆம்பளை குட்டி இறந்தது தன் தகப்பனே மகனை தேர்காலால ஏத்தி கொண்டாரு. நியாயம் கிடைக்க கிடைக்கணுங்கிறதுக்காக தவறு செய்தது மகன். இப்ப நான் கேக்குறேன், எங்க பாதை எப்ப ஏற்பட்ட பாதைனா ஒரு வழி பாதை தான். முதல்ல அண்ணன் காவலர் இருக்கார் வந்துட்டாரு. ரெண்டாவது தோழி இருக்கா வந்துட்டான். ரெண்டு பேருக்கு அடுத்து இருக்கிறதா நான் மூணாவது காவல்ல ஒரு வழி பாதை தான். அதே பாதையில தான் மூணு பேர் வர்றோம். எங்க மூணு பேருக்கும் தெரியாத மான்குட்டி இங்கதான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீதி வேணும்னா பொய் சொல்ற உங்களை தான் படுக்க போட்டு ஏத்தனை தேர்க்க. காப்பவன் பிரியவனா கல்வன் பிரியவனா? இது என்ன ஒரு விஷயம் கேட்டது பதில் சொல்லுங்க. பொம்பளை எகத்து நிக்க கூடாது. எகத்து காப்பவன் பிரியவனா கல்வன் பிரியவனா கேட்டேன். யார் பெரியவன்? யார் பெரியவனா இருக்கணுங்கறிய? நான் அப்படி சொல்ல முடியாது. என்ன இங்க அப்படி சொல்லியாத? உங்களை இங்க பிடிச்சா தவளை அங்க எங்களை பிடிச்சாக. நான் ஒரு கேட்டேனா அதுக்கு பதில் சொல்லணும். திரும்ப அப்படி அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? குட்டித்தனா தலை தலையா போய் விழுந்துரும். ஓட்டனா ரோட்ல உருண்டு விழுந்துருவீரு. கேட்டா பதில் சொல்லதான் இங்க வருமா? ஒருத்தர் கேக்குறாருன்னா பொறுப்பா பதில் சொல்லணும். பெரிய பருப்பு மாதிரி எல்லாம் பேசக்கூட வேண்டாம். சரியா? நீங்க பெரிய தோரம் பருப்பு மாதிரி எல்லாம் கிடையாது. பெண்ணா பிறந்தவன் நானு. நான் வேணா பருப்பை வேக போட்டு கடைஞ்சி எடுத்து குழம்பு வைக்க முடியும். ஆம்பளை நீங்க
கடைய முடியும் கடல கடைய முடியுமா கடல கடைய முழுது எந்த பொம்பளையாவது இருந்தான் சொல்ல முடியுமாங்க சும்மா சின்ன சின்ன வேலைகளை பார்க்கிறதுக்காக வச்சிருக்காங்கள பார் கடலை கடைக்கும் பொழுது எந்த பொம்பளையாவது அங்க இருந்தா என்ன தெரியும் உனக்கு ஏன் இல்லங்கறீங்க யார் இருந்தா ஏன் வாசுகி யாரு வந்தா அப்புறம் என்ன வந்தா அப்புறம் என்ன வாசுகிங்கற பாம்பு அவளை வச்சு தாண்டி அத்தனை ஆம்பளை சேர்ந்து கிடஞ்சாக ஆமா பொம்பளை அந்த பொம்பளை இல்லனா நீங்க பார் கடலை கடந்து கூடிய எவ்வளவு பகமானம் அப்படி இல்ல என்ன அப்படி அந்த கடை அந்த அம்மா இல்ல போனா போகுது பொம்பளை ஆச்சு நம்ம கூட்டிக்கோமேன்னு கூப்பிட்டாங்க சமக்கு சாதகமாவே பேசக்கூடாது நீங்க உங்களுக்கு சாதகமா பேசணுங்கிற எண்ணத்தோட பேசிக்கிறீங்க என்ன பேசுறேன் பொய்யா பேசாதீங்க யாரு போய் பேசுறது நீங்க பேசுற பொய்க்கு அளவே இல்லாம சரி நான் போய் பேசுறேன் இல்லாம பிரமாதம் அல்லாம குறையாது இருக்காங்க இல்ல யார் சொன்னது நான் தான் சொல்றேன் இல்லாமல் பிறக்கும் இப்ப எப்படி பிறக்கும்ங்கிறீங்க காலானுக்கு விதம் இருக்கா இல்ல அப்புறம் எப்படி பிறந்துச்சு அது மழையோட தன்மை அப்புறம் இல்லாமல் பிறக்காதுங்கிறீங்க இல்லாமல் பிறவாதுன்னா சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் இல்லாமல் குறையாது நீல குளத்துல தண்ணி இருக்கு இருக்கு குளத்துல போய் குடம் குடமா அள்ளிக்கிட்டா வரையே அள்ளிட்டு வருவோமே பத்துதுல பத்துதே ஏன் அழுறதுனால மட்டும் அது வெப்பத்தன்மையினால வத்துது அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதங்கள் அல்லாம குறையுமா குறையாதா ஏங்க எந்த பொருளும் அல்லனா குறையா அல்லாம சம்மந்தமே இல்லாம நீங்க அங்க போய் சொல்லக்கூடாது சம்மந்தம் இல்லாம சொல்றா பின்ன தண்ணியை தானே அல்ல முடியும் எது ஒத்து வராத அங்க போய் தண்ணியை தான் அல்ல முடியும் அப்ப அல்லாம குறையுமா இல்ல அது வெப்பத்தோட தன்மையில குறையுது கிள்ளாம வலி மேல வெப்பமே இல்லாம இருக்கு கிள்ளாம வலிக்குமா வலிக்காதா வெப்பமே இல்லைனாலும் கிள்ளனாத வலிக்கும் கிள்ளனாத வலிக்கும் கிள்ளாம வலிக்காது எப்படி சொல்றீங்க வலிக்காதா வலிக்காது ஏன் வலிக்காது கிள்ளனா தானே வலிக்கும் கிள்ளாம எப்படி வலிக்கும் சொன்ன சொல்லு சொருக்குன குத்ததடி சொல்லிக்கிட்டே இருக்கல ஏதாவது எடுத்துட்டு எரிஞ்சிருப்பா குத்திருப்பா சொல்லுங்க உன் காது செவிடா எனக்கு நல்லா தான் கேக்குது இல்ல கேக்குறேன் ரொம்ப தெளிவா பாடுறேன் சொன்ன சொல்லு சொற்கு குத்துது அப்படின்னு தான் பாண்ணேன் பைத்திய மாதிரி ஏதாவது எடுத்துட்டு எரிஞ்சிருப்பாங்க என்ன தப்பா மூக்குள்ள போயிடும் என்ன சொல்லு சுருக்குனு குத்துதடி சொல்லுதான் குத்துதுங்கிறேன் அப்படி என்னதான் சொல்லு ஆனா நீ என்ன சொல்ற ஏதாவது எடுத்துக்கிட்டு என்ன தப்பா சொல்லி மனநல கோளாறு நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறவங்க திடீர்னு கூட எடுத்துக்கிட்டு மனநில எதுவும் பாதிச்சு போயிருக்கா ஆமா நீங்க வந்து நிக்கிறீங்கல்ல எதுக்கு இருக்காங்க அப்படிதான் தெரியும் என்னைய பார்த்தா உனக்கு அப்ப நீங்க பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறவரு ஆமா எத்தனை வைத்தியத்தை பாத்திருப்பீ உன்னைய மாதிரி பல வைத்தியத்தை பாத்திருக்கேன் இந்த இடத்துல நான் பைத்தியமா இருக்கேன்னா அது ஆர்வம்னு பொருள் என்ன செய்வேங்கிறேன் உதவி இல்ல அது உபத்திரம் சங்கிலி கர்மம் பாதிக்க போகுது இப்படி கத்துறது நல்லா இருக்கா நல்ல சுதியோடையும் லயத்தோடையும் சரியா தான் இருக்கு சுதியை விட்டாதான் அதுக்கு பேர் கத்துறதுன்னு பேரு நீ சுதியோட பாடலையாப்ப அதெல்லாம் சரிதான் சரிதான் ஏன் இவ்வளவு நல்லா கீழே ஏங்குறேன்
இல்ல அத மானிக்காத நாடகம் மேளம் ஏன் சொல்றாங்க தெரியுமா தெரியும் எதுக்கு நாடகம் மேளம் சொல்றாங்க அப்பா சத்தமா பாடுறது தான் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே இது இல்ல நாடகம் மேளம் இப்ப பாடுங்க மலையா மலையா இதுதான் நாடகம் மேளம் இதுதான் நல்லா இருக்கு நரக்கு தெரிஞ்சாப்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் சிகப்பு தான் அழகு அழகு நினைக்கிறேன்
கருப்பா இருந்த கிளியோ பட்டாவுக்கு தாயே உலகளகி பட்டமே கொடுத்தாரு அவ பாக்க ரொம்ப லட்சணமா இருந்தா அதத் தான் நான் சொல்றேன் முக லட்சணம்னு ஒன்னு இருக்கு ஆமா அத அவ ரொம்ப லட்சணம் அவ லட்சணம்னு ஒன்னு இருக்கு ஆமா இருக்கு அது சரி அதனால தான் அவளுக்கு அழகி அதத் தான் நான் சொல்றேன் எங்க குலக தெய்வம் ஐஸ்வரியாராயே ஐஸ்வரியாராய் கருப்பா அவங்க சிகப்பு அப்புறம் அந்த அம்மா கொடுத்தாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா கருப்பு மாநிறம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த சிகப்புனா என்ன நிறம் நான் வெண்மை நிறம்ன்றாங்க அதிகமா இப்ப கருப்பு மாநிறம்னா மாநிறம்னா என்ன மஞ்சக்கலரா அப்படி கிடையாது மாநிறம்னா அதிக கருப்பா இருக்கறவங்க கொஞ்சம் வெளிமையான நிறம் அதத்தான் வெள்ளையா இருக்கறதுன்னா முகப்பொலிவு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப வெண்மையா இருக்கானே சொல்ல வேண்டியது இப்ப என்ன சிகப்புன்னு சொன்னா என்னன்னு அப்படி இல்ல சரிமா சிகப்பா சிவப்பாமா சிகப்புனா என்ன சிவப்புனா என்ன நான் கேக்குறது பதில் சொல்லு சிகப்புனா சிகப்புங்கிறது சரியா சிவப்புங்கிறது சரியா சிகப்பு சிவப்புங்கிறது தான் சரி சரி நீங்க உங்களை கோவில்ங்கிறது சரியா கோயில்ங்கிறது சரியா என்னது கோயில் அப்படிங்கிறது சரியா இல்ல கோவில் அப்படிங்கிறது சரியா கோயில்னு தான் சொல்லணும் கோவில்னு சொல்ல கூடாதா சொல்ல கூடாது நீங்க எப்படி சொன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆமா நீ பைத்தியக்காரனா நீ அப்படி தான் சொல்வே என்னோட பைத்தியக்காரனா எப்படி சொல்லணும்ன்றது இல்லமா எது உண்மைங்கறத சொல்லணும் அப்படி அவசியம் இல்ல அப்படி அவசியம் இல்ல இந்த கருப்பு
I'm gonna go to
வரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஜிபிஎம் ஒளிபரிக்கு உரிமையாளருக்கும் அது மறுபடியும் அத்தனை அன்புலங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் குமார் மெக்கானிக் அன்புனார் அவர்களுக்கும்